அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் பத்தி சம்மு பார்க்க போறோம். அதல பாருங்க 2 பாயிண்ட் சார்ஜஸ் ஆஃப் 2 மைக்ரோ கூலும் அண்ட் 8 மைக்ரோ கூலும் ரெண்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே போலனா என்ன அர்த்தம்? ப்ளஸ் ன்னு தான் அர்த்தம். அப்ப ரெண்டுமே என்ன சார்ஜ்? சேம் சார்ஜ். சேம் சார்ஜ்னா சைன்ல மேக்னிட்யூட் வேற வேற. ஆர் பிளேஸ்டு எம் ப்ளஸ் போட்டுருமே ப்ளஸ் ப்ளஸ். ஆர் பிளேஸ்டு 12 சென்டிமீட்டர் அப்பார்ட். கூலோமீட்டரில் சென்டிமீட்டர். கூலோமீட்டர்னால் பெரிய சி போட்டிருப்போம். அப்பார்ட் ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த பாயிண்ட் வேர் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி வில் பி ஜீரோ. நம்ம என்றைக்குமே பார்த்திங்கன்னா சென்டென்ஸாக உள்ளதை ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் ஒரு டிராயிங் வேணும், அப்புறம் அந்த கண்டிஷனை ஃபார்முலாவாக எழுதணும். இப்போ பாருங்கள் ப்ளஸ் 2 மைக்ரோ கூலுமா? ரைட், ஓகே மைக்ரோ கூலும். ஓகே இது என்னது? ப்ளஸ் 8 மைக்ரோ கூலும். ஓகே இதில் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ மீட்டர்? சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர். ஓகே நம்மளுக்கு என்ன தெரியும்? லைக் சார்ஜ் என்னாகும்? ரிப்பல் ஆகும். சரி இப்போ என்ன பண்ணுறோம்? இதில் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த இடத்துல ஜீரோன்னு கேட்குறோம். ஓகேவா? இது ப்ளஸ் சார்ஜா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் எப்படி இருக்கும்? எவே. இதுலேயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிட்டிவ் சார்ஜா? இதுலேயும் எப்படி இருக்கும்? எவே. அப்போ பாசிட்டிவ்னாவே சார்ஜ்னாவே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவே ஃப்ரம் த சார்ஜ். இதுவும் பாசிட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன குவான்டிட்டி? வெக்டார் குவான்டிட்டியா? இதை வந்து E1 வச்சுக்குவோமே. இதனால் உருவாக்கக்கூடிய ஃபீல்டு E1, இதனால் உருவாக்கக்கூடிய ஃபீல்டு E2. இது வெக்டார் தானே? வெக்டார் ரெண்டு எப்படி இருக்குது? சேம் டைரக்ஷனா ஆப்போசிட் டைரக்ஷனா? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணுவீங்க? E1 பொறுத்த வரைக்கும் E2 எப்படி இருக்குது? ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ E2 சீக்குவல் டு டோட்டலாக டோட்டல் என்னவாக இருக்குங்கிறான்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஜீரோவாக இருக்குங்கிறான். ஜீரோன்னு போட்டுங்க, அவ்வளோதான். அப்போ E1 சீக்குவல் டு E2 மைனஸ் E2 தான் சரி போனால் E1 சீக்குவல் டு E2. சரி E க்கு என்ன ஃபார்முலா? 1/4πε0Q/r² ரைட். இப்போ என்ன பிரச்சனைனா ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும்லேருந்து இன்னொருத்தர் படம் போடுவோம், தப்பு இல்லை. இது ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும், இது வந்து ப்ளஸ் 8 மைக்ரோ கூலும். ரைட், இந்த ரெண்டுக்கு இடையில தான் பாயிண்ட் எங்கேயோ இடத்துல ஜீரோவாக போகுது. அப்போ நம்ம படிச்சிருக்கோம் ப்ளஸ்ஸு இது மைனஸ்னால் ஃபீல்டு லைன் எப்படி இருக்கும்? ப்ளஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி மைனஸில் முடியுமா? அப்போ ஃபீல்டு லைன் எல்லா இடத்துலையும் இருக்குமா? ஆனால் இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்னால் என்ன ஆகும்? ஃபீல்டு லைன் வந்து எப்படி இருக்கும்? இதுக்கு ஒரு படம் போட்டுருவோம். எப்படி இருக்குமா? எவைவா இதுவும் எவைவா அப்படியே போட்டே வருவோம். அப்படியே இது வரைக்கும் வரும். ஓகே இது எவ்வளோ தூரம் வரும்? ப்ளஸ் 2. இதுவும் எவே தான், ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை. ஆ இது வரைக்கும் வரும். இந்த இடம் பாருங்கள், இல்லை ஃபீல்டு லைன் இல்லை. நீங்கள் கேட்கலாம் இதுக்கு மட்டும் ப்ளஸ் 2 மைக்ரோ கூலுக்கு மட்டும் ஏன் சார் ஃபீல்டு லைன் ரெண்டு போட்டிங்க? இதுக்கு மட்டும் ஏன் நிறையா போட்டிங்க? ஏன்னா இது 8 இல்லை, இது 2 இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் என்ன ஆகும்? சார்ஜை பொறுத்து அதிகமாக இருக்கும்ல. அப்போ ஃபீல்டு லைன் எங்கே ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ டிஸ்டன்ஸை திரும்பி இது பண்ணுங்கள், 12 சென்டிமீட்டர். ஓகே இப்போ இன்னொரு படம் போடுவோம், தப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்? ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும், இது ப்ளஸ் 8 மைக்ரோ கூலும். சரி எங்கே ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது? நம்மளே ஒரு இடம் வச்சுக்கோமே, இந்த பாயிண்ட் வந்து ஜீரோவாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கேருந்து எவ்வளோ வேல்யூன்னு தெரியாதுல்ல, தெரியாத வேல்யூ நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எக்ஸு. அப்போ இங்கேருந்து இது எக்ஸுனா இங்கேருந்து இது எவ்வளோ வரும்? டோட்டல் வந்து 12. டோட்டல் வந்து 12. இங்கேருந்து இது எக்ஸுனா அப்போ இங்கேருந்து இது எவ்வளோ வரும்? டோட்டலில் இது போனது போக தானே மீதி இது வரும். அப்போ இது எவ்வளவு? 12 மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாமா? E1 சீக்குவல் டு E2. அப்போ என்ன பண்ணுவோம்? E1க்கு என்ன ஃபார்முலா? கே. அதான் 1/4πε0 கே. க்யூ எவ்வளவு? ப்ளஸ் 2 மைக்ரோ கூலும். 2 மைக்ரோக்கு எவ்வளவு? 10⁻⁶ கூலும் பை ஆர் ஸ்கொயரா? ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எக்ஸு. எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு திரும்பி கே, இந்த 1/4πε0. இங்கே எவ்வளோ இருக்குது? 8 மைக்ரோ கூலும், 8⁻⁶ ரைட் பை இங்கே எக்ஸு. இங்கே ஆர் ஸ்கொயருங்கிறது என்னது? 12 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். 12 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? கே கே கேன்சலா? -6 10⁻⁶ கேன்சலா? ரைட். இப்போ எதை பண்ணலாம்? இது 1, இது 4ஆ? 4 2 4 2 8ஆ? அப்போ என்ன வரும்? கூலும் கூலும் கேன்சலா? இந்த கூலும் கூலும் கூட கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 1/x² சீக்குவல் டு 4/12 மைனஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும்? இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் தான் வேணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? எக்ஸு ஸ்கொயர் இருக்குது. அதில் ரூட் எடுத்தால் ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 1/x சீக்குவல் டு 2/12 மைனஸ்
எக்ஸ் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஏன்னா ஸ்கொயர்லேருந்து சிங்கிள் வேல்யூ வரப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும்ல, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் ஃபீல்டு லைன் எங்கே ஜீரோ ஆகும், இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான். அதான் இந்த படத்தில் பார்த்துட்டோம். ஓகேவா? அப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ்னா என்னது? இது ஜீரோன்னு வச்சுக்கலாமா? ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல், இந்த கேப் தானே. அப்போ ஆன்சர் எதில் வரணும்? ப்ளஸில் தான் வரணும். ஓகே, இதை பாருங்கள். இப்போ ஒன் செகண்ட் எடுத்துக்கலாம். ஒன் மைனஸ் எக்ஸ் சீக்குவல் டு டூ பை டுவெல் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? டுவெல் மைனஸ் எக்ஸ், நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்போ கிராஸ் மல்டிப்ளேஸ் பண்ணுங்கள். டூ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் எக்ஸ். அப்போ டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் எக்ஸு சீக்குவல் டு டுவெல். அப்போ த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? டுவெல். எக்ஸ் சீக்குவல் டு எவ்வளவு? டுவெல் பை த்ரீ சீக்குவல் டு ஃபோர். எக்ஸ் எங்கேருந்து மெசர் பண்ணியிருக்கோம்? ப்ளஸ் டூ மைக்ரோ கூலும்லேருந்து தான் எக்ஸ் மெசர் பண்ணியிருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன? ப்ளஸ் டூ மைக்ரோ கூலும், ஃப்ரம் ப்ளஸ் டூ மைக்ரோ கூலும்லேருந்து ஃபோர் சென்டிமீட்டரில் ஃபீல்டு என்னாகும்? இ சீக்குவல் டு ஜீரோ. தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ.